சுருக்கமாக எம்முடைய அறிஞர்களில் சிலர் சொன்ன விளக்கத்தை, குறிப்பாக சஹாபி அல் ஜலீல் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறிய விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். அல்லாஹ் ஒப்பிடுகிறான், அந்த ஒப்பீட்டை சில அறிஞர்கள் இதை ஒப்பிடாமல் அப்படியே சொல்கிறார்கள், சில அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்க முன் வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவது, கமதலி நூறுகி, அவனுடைய வெளிச்சத்திற்கு உதாரணம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஈமானுடைய வெளிச்சத்தை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் கொடுத்த ஈமானுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் சொல்கின்றான். அந்த மாடம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது மனிதனுடைய நெஞ்சை, கமிஷ்காத் என்று அல்லாஹ் சொல்லுவது நெஞ்சுடைய பகுதியை. ஃபீஹா மிஸ்பாஹ், அதில் விளக்கு இருக்கிறது என்று சொல்லுவது ஈமானே, ஈமானுடைய வெளிச்சம் அதில் இருக்கிறது. கஸ்ஸுஜாஜா, அது அல் மிஸ்பாஹு ஃபீ ஸுஜாஜா, அந்த விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கண்ணாடி குடுவை என்று சொல்லுவது கல்பை, இதயத்துள் நெஞ்சுக்குள் வெளிச்சம் இருக்கிறது, ஈமான் என்ற வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை சூழ்ந்திருக்கிறது, கல்ப் இதயம். அந்த இதயம் எப்படிப்பட்டது? அந்த ஈமான் கொடுக்கப்பட்ட அந்த மும்மினுடைய இதயம், அஸ்ஸுஜாஜது கஅன்னஹா கௌகபுன் துர்ரி, மிளிரக்கூடிய நட்சத்திரங்களை போன்று பிரகாசமானது, ஆமது பிரகாசமானது. ஒரு மும்மினுடைய ஈமான் பிரகாசமானது, அது தெளிவானது, அது கண்ணாடியை போன்று தெளிவானது, அதில் எந்த மறைவும் இருக்காது. அது எதை வெளிப்படுத்துமோ அதை செயல்படுத்தும், எந்த மாற்றமும் அழுக்கும் அதில் கலந்திருக்காது. அல்லாஹ் கொடுத்த ஈமானுடைய சிறப்பது. அஸ்ஸுஜாஜது கஅன்னஹா கௌகபுன் துர்ரி யூக்கது மின் ஷஜரத்தின் முபாரகத்தின் ஜைதூனா, ஜெய்தூன் என்றும் ஜெய்தூனுடைய பரக்கத் பொருந்திய மரம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது அல்லாஹுடைய கலாம் குர்ஆனை. அதனுடைய வெளிச்சம் எக்காது ஜெய்துஹா யுதி வலவுலம் தம்சஸ் ஹுனார் லா ஷர்கியத்தி வலா கர்பியா, அது கிழக்கிலும் கிடையாது மேற்கிலும் கிடையாது. குர்ஆன் வானத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது. லா ஷர்கியத்தி வலா கர்பியா, அது எங்கும் கிடைக்காது. ஏன்? அது படைப்பல்ல, குர்ஆன் படைப்பல்ல. அகீதா, அது குர்ஆன் படைப்பல்ல, குர்ஆன் அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய உள்ளமை அது, தன்மை அது. லா ஷர்கியத்தி வலா கர்பியா யகாது ஸைதுஹா யுதி வலவ் லம் தம்ஸஸ் ஹுனார், அல்லாஹ் ஸைதுனுடைய எண்ணெய் என்று சொன்னானே, அந்த எண்ணெய் எரிக்கப்படுவதற்கு முன்னதாகவே அது வெளிச்சத்தை தரும். அல்லாஹு அக்பர். ஆம், குர்ஆன் வெளிச்சமானது, அது யாரை சேர்ந்தாலும் சேரவில்லை என்றாலும் வெளிச்சமுடையது. ஏன்? அது படைப்பல்ல, அது படைத்தவனின் தன்மை, அவனுடைய கலாம் அது. அது யாரோடு இணைந்தாலும் இணையவில்லை என்றாலும் அது வெளிச்சத்திற்குரியதுதான். அல்லாஹ் படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலும் அல் ஹாலிக் படைத்தவன் தான். அல்லாஹ் படைப்புகளுக்கு உணவளிப்பதற்கு முன்னாலும் அர் ராசிக், அவன் உணவளிப்பவன் தான். அல்லாஹு அக்பர். புரிந்து பாருங்கள், நெஞ்சுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய வெளிச்சத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இதயம், அதுவே வெளிச்சமானது, அந்த விளக்கே வெளிச்சமானது. நட்சத்திரங்களை போன்று மிளிரக்கூடிய அந்த ஈமானை கொண்டிருக்கக்கூடிய முஃமினுடைய உள்ளத்திற்கு நிரந்தரமான வெளிச்சமுடைய, அது எதையும் சேராமலேயே வெளிச்சம் தரக்கூடிய அந்த வெளிச்சமும் சேர்ந்து விட்டால், குர்ஆனும் அந்த முஃமினுடைய கல்பும் இணைந்து விட்டால், நூறுன் அலா நூர், வெளிச்சத்திற்கு மேல் வெளிச்சம். அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு வழியை காண்பிப்பான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எமக்கு புரிதலை தருவானாக, அல்லாஹ் அந்த வெளிச்சத்தை கொண்டு எமக்கு வழிநடத்துவானாக. அல்லாஹுடைய மகத்துவத்தை புரிந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். அல்லாஹுடைய மகத்துவத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நிபந்தனைகளை கொடுக்கிறான். முஃமின்கள் அல்லாஹுடைய மகத்துவத்தை எப்படி வெளிப்படுத்துவார்கள்? சுப்ஹானல்லாஹ் என்றும் வெறும் வார்த்தையில் அல்ல, சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்ற வெறும் வார்த்தைகளை கொண்டல்ல. ذلك ومن يعظم شعائر الله ذلك ومن يعظم حرمات الله, அல்லாஹுடைய அத்தாட்சிகளுக்கு யார் கண்ணியம் கொடுப்பார்களோ, மகத்துவம் கொடுப்பார்களோ, அல்லாஹ் கொடுத்த விதிமுறைகளுக்கு புனிதமாக்கிய காரியங்களுக்கு யார்
மகத்துவத்தை கொடுப்பார்களோ, கண்ணியத்தை கொடுப்பார்களோ, அவர்களே அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள், அவர்களே இறையச்சத்துடைய கல்பை சுமந்தவர்கள். அல்லாஹ்வுடைய, அல்லாஹ் எமக்கு கொடுத்த மகத்துவத்தில் மிகப்பெரிய மகத்துவம் அல் குர்ஆன். அல்லாஹுவை மகத்துவப்படுத்த விரும்புவான் குர்ஆனை மகத்துவப்படுத்துவான். குர்ஆனை மகத்துவப்படுத்தாதவன் அல்லாஹுவை ஒருபோதும் மகத்துவப்படுத்தியவனாக ஆக முடியாது. அல்லாஹ்வை அவ்வீம் என்று புகழ்ந்து எந்த பலனும் கிடையாது. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், நபியே இந்த குர்ஆனை ஒரு மலையின் மேல் இறக்கினால் அந்த மலையால் இதனுடைய மகத்துவத்தை தாங்க முடியாமல் வெடித்து சிதறிவிடும். அதை அல்லாஹ் நமக்கு வேதமாக கொடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய கலாமை அதை ரூஹ் என்று அழைக்கிறான். வகதாலிக உஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா, அல்லாஹுடைய ரூஹில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தது என்று சொல்கிறான். ரூஹ் அது, குர்ஆன் இல்லாத உள்ளம் மையித், மரணித்த உள்ளம் அது. குர்ஆன் வைதா துலியத் அலைஹிம் ஆயாது ஜாதத்ஹும் ஈமானா, முஃமின்கள் குர்ஆனை ஓதினால் ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்கிறான். யா அஹி, யா உஹ்தி, என் சகோதர சகோதரியே, குர்ஆனை எப்போது திறந்து படித்தோம்? இந்த ஒரு மாதத்தில், இந்த ஒரு வாரத்தில், இன்றைய நாளில் அல்லாஹ்வை அவ்வீம் என்று சொல்லுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கும் எங்களுக்கும், உங்களுக்கும் எனக்கும்? அல்லாஹ்வை அவ்வீம் என்று மகத்துவப்படுத்த விரும்புவன் குர்ஆனை மகத்துவப்படுத்தாமல் எப்படி இருப்பான்? யா அஹி, இன்னும் உங்களில் பலருக்கு குர்ஆனை அல்ஹம்து லில்லாஹி ரப்புல் ஆலமீன் என்று தவறாக ஓதக்கூடிய பழக்கம் உண்டு. ஓதத் தெரியாது. 40 வயதை கடந்திருக்கலாம், 50 வயதை கடந்திருக்கலாம். உங்களில் பலருக்கு குர்ஆனை ஓதத் தெரியாது. ஆங்கிலம் படிக்க தெரியுமா? தெரியும். என்ன கலையை கற்க வேண்டும் உலகத்திலே மேலோங்குவதற்கு? கற்க முடியும், கற்க தெரியும். கற்பதற்கு எதையும் இழக்க முடியும் எங்களால். குர்ஆனை படிப்பதற்கு ஓதுவதற்கு ஒரு மாதத்தை உன் வாழ்நாளில் ஒதுக்க முடியாதா? ஒரு ஆலிமுடைய கீழே உட்கார்ந்து, ஒரு கல்வியை சுமக்கக்கூடிய ஒரு மாணவன், ஒரு இமாமுடைய கீழே உட்கார்ந்து குர்ஆனை படித்துக்கொடு என்று கேட்பதற்கு உங்களுடைய நாவுகள் முன்வராதா? குர்ஆனை ஓதத் தெரியாமல் உன் மரணம் ஏற்பட்டு விட்டால், அல்லாஹி, அதுதான் இழிவான மரணத்திலேயே இழிவான மரணம். குர்ஆனை ஓத தெரியாமல் மரண நேரத்தில் எப்படி லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுவாய்? முஃமின்கள் இரவிலும் பகலிலும் குர்ஆனை ஓதி கொண்டிருப்பார்கள் என்று முஃமின்களுடைய தன்மையை சொல்கிறது. நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று மூத்தானா சொர்க்கம் போயிடலான்னு சொல்லி ஒருபோதும் நபிமார்களை விடமாட்டார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டம் குர்ஆனை புறக்கணித்தது யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். குர்ஆனை திறந்து படியுங்கள். அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய வார்த்தைகள், அது படைப்பல்ல, அல்லாஹுடைய சிஃபத். அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத்தில் ஒன்று, அல்லாஹுடைய சிஃபத்தை எம்முடைய நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு. குர்ஆனை மரணம் செய்தவர்கள் நற்செய்தி பெறுவார்கள், குர்ஆனை ஓதுபவர்கள் நற்செய்தி பெறுவார்கள். அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலோ ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை தருவான். குர்ஆனை ஒருபோதும் புறக்கணித்து விடாதீர்கள். குர்ஆன் இல்லாத மரணம் ஏற்பட்டு விட்டால் அது தீய மரணம். குர்ஆன் இல்லாத நன்மைகள் நாளை மறுமையில் தராசில் எதுவும் இருக்காது. குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லாஹ்வை அஸீம் என்று நீங்கள் அழைக்க வேண்டுமென்றால் குர்ஆன், இன்னும் அல்லாஹ்வுடைய அர்த்தாட்சிகள் எதற்கெல்லாம் யார் மகத்துவத்தை கொடுக்கிறார்களோ அவர்களே அல்லாஹ்விற்கு மகத்துவம் கொடுத்தவர்கள். இறுதியாக ஒரு அறிஞருடைய கூற்றை கூறி இந்த அமர்வை முடித்துக் கொள்வோம். இப்னு சம்மாக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அவுசானி அஹி தாவூத் அத்தாயி ரஹிமஹுல்லா, தாவூத் அத்தாயி ரஹிமஹுல்லா எனக்கு அறிவுரை செய்தார்கள். இய்யாக அல்லாஹ் யராக அல்லாஹு ஹைத் நஹாக், அல்லாஹ் தடுத்த இடத்தில் உன்னை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கட்டும். அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் தடுத்த இடத்தில் உன்னை பார்க்காமல் இருக்கட்டும். அல்லாஹ் கட்டளையிட்டதிலிருந்து நீ பிளராமல் வாழ்ந்து கொள். அல்லாஹ்வை உன்னை நெருக்கமாக்கிக் கொள்.
ஏன் அல்லாஹ் உனக்கு நெருக்கமாக இருக்கிறான், அவனுடைய ஆற்றலால் மகத்துவத்தால் அல்லாஹ் உன்னை சூழ்ந்திருக்கிறான், அதனால் வெட்க குணத்தை கடைபிடித்துக்கொள். சதா நேரமும் அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நீ தனிமையில் இல்லை. இந்த உலகத்தில் யாரும் தனிமையில் இருக்க முடியாது. எந்த இருள் சூழ்ந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த மகத்துவமானவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த மகத்துவமானவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த மகத்துவமானவனிடத்திலே கரமேந்தி பாவங்களுக்காக மன்னிப்பை தேடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், நம்முடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் நம்முடைய சிரமங்களை நீக்குவான், நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான். அலி அல் அதீம் அல் அதீம் சுப்ஹான ரப்பியல் அதீம் சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருங்கள், புகழ்ந்து கொண்டே இருங்கள். அந்த புகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு தான் நன்மையாக வருமே தவிர அவனுடைய ஆட்சியில் எதையும் அது உயர்த்தப் போவது கிடையாது. அல்லாஹ் நம்முடைய தேவைகளில் இருந்து நீங்கிய, எல்லா படைப்புகளுடைய தேவையிலிருந்தும் நீங்கிய ரப்பவன் அல்லாஹு அதீம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அல்லாஹுடைய வேறொரு பெயர் தன்மையோடு நம்முடைய அமர்வை அமைத்துக் கொள்வோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை பற்றி படிக்கின்ற சபைகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். எவ்வளவு அல்லாஹ்வை அறிவோமோ அவ்வளவு அல்லாஹுவை நேசிப்போம். எவ்வளவு அல்லாஹுவை நேசிப்போமோ அவ்வளவு அல்லாஹுவை பயப்படுவோம். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த கடமை அது. அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள் நபியே. அல்லாஹ்வை அறிவோம், குர்ஆனை படித்து ஹதீஸை படித்து அறிஞர்களுடைய விளக்கங்களை கொண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் திரட்டும். ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன். இன்ஷா அல்லாஹ் எம்முடைய அமல்களை அங்கீகரித்து அதனுடைய கூலியை இந்த உலகத்திலும் மறுமையிலும் திரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.